அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட 285வது விளக்கு பூஜை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து 300 வருட பாரம்பரியம் மிக்கது. இந்த கோயிலுக்கு சுத்துவட்டாரத்தில் உள்ள 18 பட்டி மக்களும் வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. இந்த கோயில் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட திருமண் எடுத்து பண்ணின கோயில் இது. இந்த கோயிலுக்கு வர்றவங்க என்ன வேண்டிக்கிட்டு வந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் விசாக திருவிழா 10 நாள் திருவிழாவா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. பூஜைக்கு வந்துங்க சுமார் 1250 பேருக்கு மேலே வர்றாங்க. எல்லாருக்கும் பரிசும் கொடுக்குறாங்க, புல்கல் முறையில் பரிசு கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பாடு பரிமாறுறாங்க, சாப்பாடு விருந்து கொடுக்குறோம். 10 நாள் திருவிழாவிலையும் 10 நாளும் நாங்கள் வந்து சாப்பாடு போடுறோம். 10 நாள் விழா எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இதில் வந்து குழந்தைகளுக்கான போட்டி, பெரியவர்களுக்கான போட்டி, சுமங்கலி பூஜை, விளக்கு பூஜை, அப்புறம் வந்து பிள்ளையார் ஊர்வலம் 2 நாள் இருக்குது, திருக்கல்யாணம். இதில் இப்போ நாளைக்கு வந்து நேற்று வந்து திருக்கல்யாணம் நடந்தது, இன்றைக்கி திருவிளக்கு பூஜை, நாளைக்கு வந்து சின்ன சப்பரம்னு சொல்லுவோம் பிள்ளையாரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவோம். சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாம் 2 நாள் எல்லா கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். 3வது நாள் வந்து கடைசி, 10வது நாள் வந்து பெரிய சப்பரம், அதாவது முருகர் வந்து வளம் வருவார். இந்த 10 நாளுக்கும் 11 வேளை நாங்கள் எல்லாருக்கும் உணவு, ஊர் மக்கள் அனைவருக்கும் விருந்து கொடுக்குறோம். ஏற்றினேன் திருவிளக்கு, ஏற்றினேன் பூசணங்கள் நாம்
வில்லும் சேர்த்தாலை சேர்த்தாலை முக்கண்ணியை முக்கண்ணியை தொழுவார்க்கு தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே உங்களுடைய வேண்டிய வரங்களை கேட்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு அவருடைய திருநாமம் என்று சொல்லக்கூடிய 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய போகிறோம். அதற்காக முதல்ல and then